வணக்கம் நண்பர்களே, என்னோடய பெயர் நம்பிக்கை கண்ணன். யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் ஒரு மெச்சூர்டு பர்சனாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஆஃபீஸில் மேனேஜர், என்னடா நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ, ஒரு மெச்சூர்டு பர்சனாக இரு, மன முதிர்ச்சி பெற்றவனாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தைகள் வருகின்றது, மெச்சூரிட்டி, மன முதிர்ச்சி. அப்படி ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி, உடல் அளவில் முதிர்ச்சி என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம பார்க்க போகிறது மன முதிர்ச்சி. உங்களுக்கு அந்த மன முதிர்ச்சி இருக்கின்றது தான் நம்ம பார்க்கலாமா? மூன்றே கேள்விகள் தான், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி, உங்களை யாராவது விமர்சனம் செஞ்சாங்கன்னா, உங்களை யாராவது குறை சொன்னார்கள் என்றால், நீங்கள் உடனடியாக பதிலடி தர மாட்டீங்க. நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க, இப்போ நம்ம பேசுறதுல அர்த்தம் இருக்கின்றதா இல்லையா? இப்போ நமக்கு விமர்சனம் பண்ணுறதில் நமக்கு ஒரு ஆத்திரம் ஏற்படுகின்றது, இதே சூழலில் பேசுகிறதில் எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்து விடுவீர்கள். அதாவது பிற விமர்சனம் செய்யும் போதோ இல்லை குறை சொல்லும் போதோ நீங்கள் அமைதியாக இருந்து விடுவீர்கள். ஆம் அல்லது இல்லை. ரெண்டாவது கேள்வி, ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும் போது நல்லா யோசித்து பார்த்து பொறுமையாக ஒரு முடிவெடுப்பீங்க. முடிவெடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க. ஆம் அல்லது இல்லை, உங்களோட பதில் என்ன? மூன்றாவது, உங்களுக்கு கோபம் ஏற்படுது அப்படின்னா அதை மற்றவங்க மேலே குட்டி தீர்க்க மாட்டீங்க, அதை எப்படி கையாள வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆம் அல்லது இல்லை, இந்த மூன்று கேள்விகளுக்கும் ஆம் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்கன்னா, எஸ் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மெச்சூர்டு பர்சன், நீங்கள் மன முதிர்ச்சி பெற்ற மனிதர், சரிங்களா? இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் ஆம்னு பதில் சொன்னீங்க பதிவு பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.